வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட். ஆட்டோமேட்டிக் கால் ஜென்ரேட்டர் ஒன்றும் இல்லை, லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கப்ப கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி மார்க்கெட் July 10 வாட்ச் பண்ணுறோம், ஒரு மண்டே மார்க்கெட். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே வருது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பை பண்ணலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், அதாவது டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ இப்போ மேனுவலாக நமக்கு பார்க்கல, மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு தெரியும், மேலே வருது, ஓகே ரைஸ் ஆகிட்டுருக்கு, பை பண்ணணும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ட்ரி எடுத்தாலும் எங்கே எக்ஸிட் ஆகிடலாம், இதோட போதுமானு சொல்லி எக்ஸிட் ஆகிறது எங்கே அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா அதை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணிகிட்டே வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக கால் ஜென்ரேட் ஆகும். பார்க்குறக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். இப்போ க்ரீன் கலரில் இருக்கான், க்ரீன் சிக்னல்னால் பை பண்ணலாம், ரெட் சிக்னல்னால் செல் பண்ணலாம். ஸோ பையா செல்லான்றதை மாற்றி மாற்றி நமக்கு கால்ஸ் வரும். அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது தான் அவங்க வேலையாக இருக்கும். இந்த செல் கால் கூட பாருங்கள், நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பேக் வந்துச்சு. வந்ததோடு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி ஓப்பனிங்கில் அப்படியே ரைஸ் ஆகிட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அப்படியே ஸ்கேல்பிங் பண்ணிக்கிட்டே வரும். ஒன்ஸ் அந்த ஸ்கேல்பிங் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிறப்ப இமீடியட்டாக இந்த மாதிரி க்ரீன் கலர், ரெட் கலர்ன்ற மாதிரி கால் ஜெனரேட் ஆகும். அதை பார்த்துட்டு ஆர்டர் போட போகிறீங்க. இதை மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இன்றைக்கி 9:25 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பை கால் வந்திருக்கு, 45,031. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் 45,144, அதாவது 31லேருந்து 144 போனோம், 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டாரட் இருக்குது. செகண்ட் டாரட் அதனுடைய டபுள், 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட் டாரட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 5 மினிட்ஸில் 80 பாயிண்ட், அடுத்து ஒரு 8 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட்டே பிரேக் அவுட் ஆயிருக்கு, 100 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட் அதை அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணல, இந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி, ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்துட்டு இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இங்கே எக்ஸிட் ஆகலாம், இப்போ ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.